ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்எவனா டெக்னாலஜி. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போனால், ஒரு வாட்டர் லாக்கான ஃபோன், அதாவது இந்த ஃபோன் டெட் ஆகிடுச்சு, ஓகேண்ணா. ஸோ ஃபோனு கண்டிஷன் எப்படி இருக்குது, ஸோ இப்போ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா இல்லை முடியாதா, ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வாட்டர் லாக்கான ஃபோனை எப்படிலாம் செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேண்ணா. ஸோ அந்த ஃபர்தரான டீட்டெயில்ஸை நம்ம ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒன் பை ஒன்றா பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்ம சிம் ட்ரே நம்ம எடுத்துருவோம், ஓகேங்களா. ஸோ வாட்டர் ஆகும் போது தண்ணியில் விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ளை எதுவும் கொடுக்கக்கூடாது, ஓகேங்களா. ஸோ கஸ்டமர் ரெண்டு மூணு நாள் மேலே ஆயிடுச்சு, நாங்கள் ஒன் வீக் கிட்ட ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ வாங்க ஒன் போய் ஒன்றா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோன் வாட்டர் ஆக ஆச்சுன்னா, ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அரிசி பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீட்டான பாடியில் போய் வச்சிங்கன்னா, ஒரு ரெண்டு நாள் உமா வச்சிங்கன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் நம்மளுக்கு, ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ வளர்த்து மூலம் எப்பயுமே சிம் ட்ரையை நம்ம எடுத்தாச்சு, ஓகேங்களா. ஸோ ஃபோனை ஓப்பன் பண்ணுவோம். ஆல்ரெடி வந்து ஃபோனை வந்து நிறைய இடத்துல வேலை பார்த்துருப்பாங்க, ஏன்னா கீழே வந்து ரெண்டு இடத்துல ஸ்க்ரூ இருக்கும், ஸ்க்ரூ இல்லாமல் இருக்கு. ஸோ ஃபைன், ஸோ ஃபோனை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஃபுல்லும் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க அங்கங்கே டார்க். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு உப்பு படிவ மாதிரி இருக்குது, ஓகேண்ணா. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உப்பாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ இந்த இடம், ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய இடத்துல மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல்லும் ஃபுல்லும் நம்ம க்ளீன் பண்ணி நம்ம ஒன் பை ஒன்றா செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒன் பே ஒன்றா செக் பண்ணுவோம், இதில் வாட்டர் லாக் ஆயிருக்கான் செக் பண்ணிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு அதிகமாக இருக்குது, ஸோ ப்ரெஸ் வச்சு நம்ம ஃபுல்லாக ஃபுல்லும் க்ளீன் பண்ணுவோம், ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ ஒன் பே ஒன்றா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மொதல் சப் போர்டு க்ளீன் பண்ணிட்டு, ஸோ மெயின் போர்டு ஒன்றுனா நம்ம ஒன் பே ஒன்றா நம்ம செக் பண்ணிட்டு க்ளீன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா வாட்டர் லாக் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஃபுல்லும் வாட்டர் லாக் ஆயிருக்கு. ஸோ இதுனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு ஃபோன் அடிக்கடி வரும், நான் சார்ஜ் ஒழுங்காக ஏறாது, சார்ஜே ஏறாது. ஸோ அது மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ நெட்ஒர்க் கேபிள் நம்ம எடுத்துருவோம், ஸோ கேபிள் தனியாக எடுத்துருவோம், எடுத்தாச்சு. ஸோ இங்கே ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரூ இப்போ ஓரமாச்சோம். ஸோ வேறு ஃபர்தர் ஸ்க்ரூ போட்டிருக்காங்களா, வேறு பிளேஸில் ஸ்க்ரூ இல்லை. ஸோ ஓகே ஃபைன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஃபைவ் தேர்ட்டி போட்டு நான் க்ளீன் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா. ஸோ அந்த கனெக்டர் பார்த்தீங்களா, ஸோ இந்த பீட்டு பேர் ரெண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உத்து கவனிங்க, ஓகேண்ணா. சம்டைம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து லைட்டாக ஷார்ட்டாக இருக்கும், அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்காது. இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்குது, இந்த லைன் ஃபுல்லாகவே ஷார்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம கிராஸாக பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நல்லா க்ளீன் பண்ணி பாருங்கள். அப்படி எடுக்கிறதுனால நம்ம அந்த பீட்டு பி கனெக்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏர் அதிகமாகச்சுட்டு, ஸோ ஹீட்டை மட்டும் 250-200 ஹீட்டர் இருக்கிறேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் லாக் ஆயிருக்கு. எப் இந்த இடத்துல நம்ம ஹீட் பண்ணும்போது பார்த்து ஹீட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ ஏன்னா இது வந்து மைக் வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஓவர் ஹீட் பண்ணோம்னா இந்த பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைக் இருக்காது. ஸோ இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக வரும். ஓகே ஃபைன், சப் போர்டு சூப்பர். ஸோ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்ரி நம்ம தனியாக எடுப்போம். பேட்டரியில் ஏதாச்சும் இருக்கா? ஸோ பார்த்தினா பேட்ரி நம்மளுக்கு அந்த கனெக்டும் எதுவுமே இல்லை. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பு, மெயின் போட சப்போர்ட் ஸ்டிப்பு நம்ம ட்ரை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்டிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் லாக் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்டிப்பை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் லாக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் லாக் ஆகிருக்கு. இப்போ ஒன் பை ஒன்னா இதையும் க்ளீன் பண்ணுவோம். ஸோ நான் பார்க்குறேன் நீ வேறு எங்கேயாச்சும் இருக்கேன்னு. ஓகே ஃபைன், முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஓகேண்டா. ஸோ இது முடிச்சு நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் போட தண்ணியை எடுத்து க்ளீன் பண்ணுவோம். ஸோ டிஸ்பிளே டிஸ்பிளே லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன், டிஸ்பிளே லைன் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன், நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆன் ஆஃப் பட்டனு. ஸோ அந்த ஸ்டிப் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அது நல்லா தான் இருக்கு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் லாக் ஆகிருக்கு. ஸோ ஃபிங்கர் பிரிண்டோட ஸ்டிப்பை வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டேன். கருப்பு பிடிச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ அந்த வாட்டர் வந்து ரொம்ப இதானாலும் அந்த இடத்த ஃபுல்லும் மாதிரி பிளாக் ஆகிடுச்சு. சிம்மர் ஸ்டிப்பாக தான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ கேமரா, ஸோ கேமரா நல்லாயிருக்கு. ஸோ கேமரா பற்ற மாற்றுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எங்கள் ஸ்க்ரூ இருக்கா? ஸோ ஓகே ஃபோன் எடுத்தாச்சு, செல்ஃபி கேமரா தனியாக எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா அதுலேயும் நம்மளுக்கு வாட்டர் லாக் ஆயிருக்கு. பேஸ்ட் இருக்குது ஓகேண்ணா. ஸோ இந்த ப்ரெஸ்ஸில் வந்து பேஸ்ட் இருக்குது. ஃபுல்லும் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணப்படுறேன்.
ஸோ இந்த கனெக்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லும் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த வாட்டர் லாக் இருக்குது இங்கே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஃபுல்லும் வாட்டர் லாக் ஆகிருக்குது. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கெப்பாசிட்டர் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க ஒன்றும் வாட்டர் லாக் இருக்குது. ஸோ ஒன்றும் பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். தண்ணியில் விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி க்ளீன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்மளுக்கு க்ளீனாக இருக்கும், ஃபோனும் ஆன் ஆகிருக்கும். ஓகே ஃபைன், நம்மளுக்கு 355 ரேஞ்ச் வருது. ஓகே பவர் ஏசி பண்ண மாதிரி நல்லா தான் இருக்குது. ஓகேண்ணா நம்ம அடுத்து வோல்டேஜ் வரலாம் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே லைனாக கரெக்டாக தான் இருக்குது. பேட்டரியில் வோல்டேஜ் இருக்குன்னு ஒரு அடிக்க பண்ணிக்கலாம். பேட்டரியில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், பேட்டரி வந்து பூஸ்ட் அப் பண்ண போகிறேன். ஓகே ஃபைன், நம்மளுக்கு நம்ம இந்த பேட்டரி மாற்ற மாதிரி கனெக்ஷன் இல்லை, இல்லவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போனேன், ஸோ எஸ்டமாக வர மாட்டி, ஸோ இது மூலமாக நான் பூஸ்டப் பண்ண போகிறேன். சும்மா ப்ளூ லைட் தெரியும், நம்ம ஃபோன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேட்டரி பூஸ்டப் ஆகுது. சும்மா ப்ளூ லைட் தெரிஞ்சுன்னா ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ லைட்டாக பூஸ்ட் அப் ஆகிருக்கோம். ஆயிருக்கு 3.0. ஸோ இப்போ தெரியுதா?
ஸோ இப்போ நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.17 மணிக்கு நம்மளுக்கு பூஸ்ட் அப் ஆயிருக்கு. நான் ஒன்றும் லைட்டாக பூஸ்ட் அப் பண்ணும், நம்ம 3.7 மணிக்கு வரவே நம்ம பூஸ்ட் அப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் வந்து ஓல்டேஜ் பேட்டரி எனக்கு வரல. அப்படி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகேனா ஃபைன்ஸ் கனெக்டெல்லாம் ஓகே பரவலாமல் இருக்குது. இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜர் கனெக்டர் பார்த்தீங்கன்னா ஸோ சிசியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளலாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் லாக் ஆகிருக்கு. ஸோ அதை ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ கனெக்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஃபுல்லும் வாட்டர் லாக்காக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம 5 வோல்டேஜ் பின்னில் வருது. ஸோ இப்போ இதை மாட்டிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியாச்சு, பேட்டரி அசம்பிள் பண்ணியாச்சு ஒன்று ரெண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் பேட்டரியும் டிஸ்பிளே லைனை மட்டும் மாற்றி வச்சிருக்கேன். ஸோ ஃபுல்லும் ஃபுல்லும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. ஓகேண்ணா, வாட்டர் லாக்கான எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லும் ஃபுல்லும் க்ளீன் பண்ணியாச்சு. ஒன் டைம் செக் பண்ணி பார்ப்போம், பேட்டரி பூஸ்டப் பண்ணாமல் இருந்துச்சுல. ஸோ பேட்டரியும் பூஸ்டப் பண்ணியாச்சு. ஸோ மாதிரி சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பூஸ்டப் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோன் வந்து இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கங்கே மட்டும் வாட்டர் டாக் இருக்குது, பட் ஃபோன் இப்போ ஆன் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டெட்டான ஃபோன், வாட்டர் லாக்கான ஃபோனை வந்து இம்மா தான் நம்ம 8 to 1 by 1 க்ளீன் பண்ணோம். ஸோ இந்த இடத்துக்கும் ஃபுல்லும் வாட்டர் லாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டிப்புக்கிட்ட நிறையா ஸ்டிப்புக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஃபுல்லும் வந்து வாட்டர் லாக் பிளாக் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லும் ஃபுல்லும் இப்போ க்ளீன் பண்ணியாச்சு, ஃபோன் இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஓகேண்ணா, இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மட்டும் லைட்டாக இருக்குது. லைட்டாக நம்ம வந்து ஹீட்டை வந்து ஒரு 150 கிட்டே வச்சுட்டு ஏருங்க லைட்டாக கம்மியாக வச்சுட்டு. ஸோ லைட்டை இது மட்டும் பண்ணிங்கன்னா அந்த ஹீட்டுக்கு அதுக்கும் நம்ம போயிடும். வேறு டிஸ்பிளே வேறு உடஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இது மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்கும். லைட்டாக மட்டும் பண்ணிங்க, இல்லைனா அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டிங்கன்னா அவங்க ஃபோன் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வாட்டர் டாக்னா நம்மளுக்கு சொல்யூஷன் கிடச்சிடும். ஓகேண்ணா, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஒரு வாட்டர் லாக்கான ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 செக் பண்ணணும். ஓகேண்டா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டச்சும் வேலை செய்யுது. ஓகேண்டா? ஸோ நம்பர்ஸ் வருது. ஓகேண்டா? ஸோ இது மாதிரி நீங்கள் 1 by 1 க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எஸ்எவனா டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி மொபைல் சர்வீசிங், லேப்டாப் சர்வீசிங் இது மாதிரி நிறைய கோர்சஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் என்னென்ன கோர்சஸ் சொல்லித்தருவேன். உங்களுக்கு அந்த கோர்சஸ் படிக்கணும் இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே ஆஃபீஸ் நம்பரை மென்ஷன் பண்ணுறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.